வணக்கம் வீவர்ஸ் கால் நரம்பு சுருட்டு நோய் ஆங்கிலத்தில் பெரிகோஸ் வெயின் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நிறைய பேர் இந்த பிரச்சனையால் அவதிப்படுறாங்க இந்த பிரச்சனை வந்தவங்களுடைய கால்களில் கணுக்காலுடைய பின்பகுதியில் நரம்புகள் சுருண்டு ஒரு சிலந்தி பின்னல் போல நரம்புகள் புடைச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் இதைத்தான் நரம்பு சுருட்டல் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நரம்பு சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவே வலியை உணர்வாங்க சில பேர் நடக்க முடியாத கூட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த நரம்பு சுருட்டல் நோய் வர காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அதிக நேரம் நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ வேலை செய்வது அதிக உடல் எடை கார்மோன் குறைபாடுகள் மற்றும் மரபு ரீதியாகவும் இந்த பிரச்சனை வந்து அதிகம் பேருக்கு வந்து வருகிறது பொதுவாக நம்முடைய கெண்டைக்காலுடைய பின்பகுதியில் ஒரு மசில்ஸ் வந்து இருக்கும் இதற்கு ஆங்கிலத்தில் லெக் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு பேர் இது நம் உடலுடைய இரண்டாவது இருதயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருதயம் நம் உடல் முழுதும் இரத்தத்தை கொண்டு செல்கிறதோ அதே போல உடலினுடைய அடிப்பகுதியாகிய கால்கள் உள்ள இரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்திற்கு கொண்டு செல்ல உதவி செய்யக்கூடியது இந்த லெக் ஆஃப் மசில்ஸ் தான் அதிக நேரம் நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ வேலை செய்யும் போது இந்த நிரம்புகள் பெலவீனம் அடைந்து அதன் இயக்கம் குறைந்து விடுகிறது இதனால கால்களில் வந்து இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இரத்தம் நரம்புகளிலே தேங்கி நரம்பு சுருட்டல் நோய் வந்து உருவாகிறது இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இந்த நிரம்பு சுருட்டல் நோயை வந்து நிரந்தரமாக வீட்டிலே குணமாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் பண்ணலன்னா வீடியோ கில இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த நரம்பு சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதிக வலியினாலும் அவதிப்படுவாங்க அந்த நம்ம வந்து போக்கணும் அதே சமயம் பீங்கிய நரம்புகளையும் வந்து குணமாக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரியப்பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லு தான் இந்த கட்டாளை ஜெல்லில் ஒரு சில பக்குவங்கள் பண்ணி கட்டியாக இந்த வடிவத்தில் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த கரியப்பவளத்துக்கு வந்து எப்பேற்பட்ட ரத்த கட்டிகளையும் உடைத்து குணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு இந்த கரியப்பவளம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதனை வந்து வாங்கிக்கோங்க இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் எலுமிச்சி அளவு கரியப்பாவளம் எடுத்து போட்டுக்கோங்க அது கூட ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யும்போது இந்த தண்ணி கூட வந்து இந்த கறியை பாவம் நல்லா வந்து கரைஞ்சி ஒரு பாகுபகத்துக்கு வந்து ரெடி ஆயிரும் இது நல்லா ஆறுன அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கரியப்பாவளம் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது கால்களில் வந்து சுத்தமாக வந்து வலி வந்து இருக்கவே இருக்காது இதை தொடர்ந்து இதை நீங்கள் செய்துட்டு வரும்போது இரத்த கட்டிகள்லாம் நீங்கி புடைத்த நரம்புகள்லாம் வந்து சீராகிறத பார்க்க முடியும் அதிக வலிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த கரியப்பாவளம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் மட்டும் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு வரணும் கால்களில் தினமும் ஒரு அரை மணி நேரம் எண்ணெயை விட்டு தேய்த்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு வரணும் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வரும்போது கால்களில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தினமும் கால்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் வந்து கொடுக்கணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே படுத்துக்கொண்டு கால்களை மேல் நோக்கி தூக்கி கால்களை மடக்கி மடக்கி தூக்குறது அல்லது கால்களுடைய விரல்களை மட்டும் மடக்கிறது இது போன்ற எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி இந்த நரம்பு சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நைட்டு தூங்கும்போது கால்களில் இரண்டு தலைவாணி வச்சு தூங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கும் கால்களில் உள்ள ரத்தம் வந்து இருதயத்தை நோக்கி வர்றதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ கால்களுக்கு அடியில் வந்து தலைவாணி வச்சுட்டு தூங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து லெக் ஆஃப் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறது தான் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோம் இந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வந்து உணவுகளை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் ஃப்ளோவனைட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமுள்ள உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வரணும் ரிச் ஃப்ளோவனைட்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப் சீட்ஸில் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ கிரேப்ஸை வந்து சீடோட அப்படியே அரைச்சி டெய்லி வந்து நீங்கள் வந்து ஜூஸாகவே வந்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ரெகுலராகவே நீங்கள் வந்து கிரேப் ஜூஸை வந்து சீடோடு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வேறு என்ன உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட் செரிஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரொக்கோலி பீட்ரூட் இது போன்ற உணவுகளில் வந்து ஃப்ளோவனைட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த உணவுகளெல்லாம் எடுத்துட்டு வரும்போது இந்த நெரம்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த நரம்பு சுருட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம இந்த மேலே பார்த்த மூணு டிப்ஸுமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டவுட்ஸ் இருந்தனா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற ஹெல்த் அண்ட் பீடியூ டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பெடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ